ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நாம் இன்றைக்கி பெட்ரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட்ரிக்குள்ளே என்ன இருக்கும், ஃபோன் பெட்ரி. இது ஃபோன் பெட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த பார் இருக்குது, இந்த ரிப்பன் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளது, இந்த துண்டு தான் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ வாங்க ஃபோன் பெட்ரியை ஃபுல்லாக குவாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
மைக்கேல் நாட்டோன் வந்து கொண்டேறி. ஸோ உங்கள் வீட்டில் வெற்றி கிடக்கு, நானும் கரட்டி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும்னு சொல்லி தெரில. ஸோ இந்த வெற்றி வந்து எரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்கிறது வெற்றி. கடைசியாக ஒரு மடம் மடந்து தாளும் நீங்க. ஸோ அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. வெங்காயத்துக்குள்ள எப்படி கடைசியாக அதோட இது இருக்குமோ, விதை இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அதுவும் அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ கைஸ், இதான் ஃபோனு பெட்ரி விலைக்கும் ஃபோன் பெட்ரி விலை. நான் சொன்னது இல்லை, ப்ளஸ் மைனஸ் வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டிய ஒரு பார் ஒன்று அடித்து ஒரு அடித்து உள்ளே இறக்கி வச்சுக்கிறேன். இவ்வளோதான் ஃபோன் பெட்ரி கிடைக்கிற விஷயம். நான் உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. இந்த பேப்பரில் கொஞ்சம் இந்த கருப்பு கலரில் இந்த காபனை வந்து பூசி பூசி சுற்றி வச்சுக்காங்க. அவ்வளோதான் பெட்ரி உள்ளே இருக்குது. மற்றபடி ஒன்று மேலே இது 3280 மெகா ஹெர்ட்ஸ் பெட்ரி. கைஸ், இதுலக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இப்போ வந்து பெட்ரியை வந்து எரிஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி எரியுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றிக்குவோம். மண்ணெண்ணெய் தானே. இது வந்து டிஎஸ்எம்எல் பண்ணிக்கும், அதனால்
வெடிக்கும் அப்படின்னா ஃபுல் பேட்டரியாக போட்டால் இது வந்து வெடிக்காமல் நான் போட போகிறோம். இன்னும் பிடிச்சோ நோந்துடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எதுவுமே ஆக இல்லை, ஆனால் இந்த பெட்ரி முழுசாக போடும்போது வெடிக்குது. அது எப்படின்னு சொல்லி தரல, ஆனால் நம்ம வந்து இப்படி போட்டப்போ எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பாருங்கள் என்ன, அந்த மேலே போட்டு வச்சு இந்த பொலித்தீன் சொப்பின் பேக்கு தான் கொஞ்சம் நல்லா நெருப்பு நின்றுருக்கே தவிர இதுக்கு எதுவுமே ஆக இல்லை, அப்படியே தான் இருக்குது. பாருங்கள் நான் எப்படி காட்டணும் அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நெருப்பு பிடிச்சிக்க அவ்வளோதான். ஆனால் முழுசாக போட்டால் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பெட்ரியே ஃபுல்லாக பற்ற வச்சு.